உள்ளத்தை அள்ளி அள்ளி தாத்தா மொபைல் போன்கள் வாங்கிட உங்கள் சத்யா. தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார், வாருங்கள் அவரோட பேசுறோம். சார் வணக்கம். சார், செங்கோட்டையனை வச்சு தமிழ்நாட்டு அரசியல்லையும் அதிமுக அரசியல்லையும் ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அதிமுகவிற்கு தலைமை இருக்கிறாரா செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு பேச்சு கிளம்பி இருக்கு. அப்படி பார்க்க அவையெல்லாம் வதந்திகள், உள்நோக்கம் உடையவர்களால் பரப்பப்படக்கூடிய வதந்திகள். செங்கோட்டையன் ஒருபோதும் அதிமுகவை விட்டு வெளியே வர மாட்டார். அவர் உண்மையான அதிமுக விசுவாசி. 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அங்கே இருந்தவர். அதிமுக எவ்வளவோ தோல்விகளை தழுவிய பொழுது அதிமுக விட்டு வெளியே நகராமல் இருந்தவர். குறிப்பாக 91-96 ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவோட ஆட்சி முடிஞ்சு 96 கருணாநிதி திமுக அரசு வந்த பொழுது அதிமுகவில் ஜெயலலிதாவை துரோகம் செய்துவிட்டு வெளியே வந்தவர்கள் மீதெல்லாம் வழக்குகள் போடாமல் காப்பாற்றியவர் கலைஞர் கருணாநிதி. ஆனால் செங்கோட்டையன் ஜெயலலிதா விட்ட வர மறுத்த காரணத்தால் அவர் மீது வழக்குகள் போடப்பட்டு சில நாட்கள் சிறையில் கூட அவர் இருந்தார். பிறகு அந்த வழக்கிலிருந்து ஒரு விடுதலையானார். அதே மாதிரி ஜெயலலிதாவே அவர் 2011 அதிக பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ண பிறகு அவரை ஜெயலலிதாவோட விசுவாசத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் உண்மையான அதிமுக தண்டன். அவர் அதனால் ஒருபோதும் பிஜேபிக்கு போக மாட்டார். இதெல்லாம் வந்து உள்நோக்கத்துடன் ஒரு பக்கம் பிஜேபியும் இன்னொரு பக்கம் திமுகவும் கிளப்பிவிடக்கூடிய கட்டுக்கதைகள். இல்லை, அவர் பிஜேபிக்கு போவார்ன்ற பேச்சு ஒரு பக்கம், இன்னொன்று அதிமுகவுக்குள்ளேயே அவர் தலைமையில் ஒரு அணி உண்டாகும் அப்படின்னு அதெல்லாம் வந்து ஹேஷியங்கள். எடப்பாடி தலைமையில் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்குது. தோல்வி அடைந்தால் ஒரு உள்ளுக்குள்ளே விமர்சனம் வரும், நான் மறுக்கல. அது ஆனால் கட்சியை உடச்சிட்டு போகிற அளவுக்கோ எடப்பாடிக்கு சவால் விடுற அளவுக்கோ அதிமுக உள்ள யாருக்கும் பலம் கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. வேலுமணி, தங்கமணி இவங்களுக்கெல்லாம் யாருனா 1-2 எம்எல்ஏ ஆதரவாக இருக்கலாம். எடப்பாடிக்கு எதிராக கலகம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கக்கூடிய 63 எம்எல்ஏக்களில் கணிசமானவருடைய ஆதரவு எடப்பாடியை எதிர்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. எதனால் சார் கொஞ்ச நாட்களாக இப்படி ஒரு பேச்சு வந்துட்டுருக்கு? இது திட்டமிட்டு தொடுக்கப்படுகிறதா? ரெண்டு பேருக்கும், பிஜேபிக்கும் அதிமுக மேலே ஒரு பொறாமை இருக்குது, திமுகவுக்கும் இருக்குது, ரெண்டு பேருக்கும் இருக்குது. திமுக தங்களுடன் கூட்டணியை முறித்ததால் அதிமுகவை உடைக்க பாஜக பிரயத்தனப்படுகிறது. வலுவான அதிமுக என்று உருவாகி கொண்டிருக்கிறது என்பது திமுகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே ரெண்டு பேருமே அவரவர்களுக்குரிய நோக்கத்தின் அடிப்படையில் மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் வாங்க அதிமுகவை சிதைப்பதற்கு தங்களால் ஆன திருக்காரியங்களை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அவ்வளோதான். பட் செங்கோட்டையன் கூட இதை நேரடியாக நான் அப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துக்கிட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். உண்மைதான், அது நெஞ்ச கீழ்ச்சியாக பாரு. இதே மாதிரி தான் அவர் ஜெயலலிதாவுக்கு எதிராக போவான்னு பேசினானுங்க. யார் யாரோ ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனானுங்க. அவர் போல எவனும் போனான். ஜெயலலிதா கிட்ட மந்திரியாக இருந்து எம்ஜிஆர் கிட்ட மந்திரியாக இருந்த முத்துசாமி போனார். கண்ணப்பன் ஜெயலலிதா கிட்ட 90-96 அதிகமாக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர். ஊழலில் மூழ்கி முத்தறுத்த மந்திரிகளில் ஒருத்தர். 96 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஜெயலலிதாவோட அவர் இருந்த வெளியில் வந்த காரணத்தால் வழக்கு போடாமல் கொஞ்ச நாள் தப்பிச்சார். அப்புறம் உயர்நீதிமன்ற தலையிட்டால் அன்றைய திமுக அரசு அவர் மீது வழக்கு போட்டது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ். 20 போத்து 2017-18 அவர் விடுதலையானார். இப்போ திமுக மந்திரியாக இருக்கார். அந்த மாதிரி அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறவர் கிடையாது செங்கோட்டையன். முத்துசாமிலாம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து மந்திரி. அவர் 1980 எம்ஜிஆரோட 2வது ஆட்சி காலத்துலேருந்து அவர் மந்திரி. இன்னைக்கு வந்து திமுகவில் இருக்கார். ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் திமுகவில் இருப்பானா? இவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்பது அதுலேருந்து, இவங்க தரம் என்னன்றது அதிலே தெரியுது நமக்கு. பதவிக்காக இவர்கள் ஓடக்கூடியவர்கள். செங்கோட்டையன் அப்படிப்பட்டவர் கிடையாது. உறுதியாக சொல்கிறேன், செங்கோட்டையன் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. பட் ஜெயலலிதான்றது வேறு, எடப்பாடி பழனிசாமின்றது வேறு. இல்லை இல்லை, எடப்பாடியை விட செங்கோட்டையன் சீனியர்னு சொல்கிறாங்க. அதனால் ஸோ வாட், ஜெயலலிதாவை விட சீனியர்லாம் இருக்கான் ஏடிஎம்கேல. தெரியல, மன்னூட் ராமச்சந்திரன் யார், முத்துசாமி யார், யார் கீழே அவங்கெல்லாம் மந்திரியாக இருந்தாங்க. 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது ஜெயலலிதா சினிமாவில் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி தானே கட்சியை காப்பாற்றினாங்க. எம்ஜிஆர் செத்து 29 அப்போ எம்ஜிஆர் கிட்ட எம்ஜிஆர் கூட கட்சி ஆரம்பிக்கும் கூட இருந்தவங்களாம் ஜெயலலிதா கீழே மந்திரியாக தானே இருந்தாங்க. அரசியலில் அது கிடையாது, சீனியாரிட்டி கிடையாது. உனக்கு சாமர்த்தியம் இருக்குதா, தலைமை பண்பு இருக்கான்றதான். தினமலர் நாளிதழ் தான் இப்படி தொடர்ந்து இது போன்ற செய்திகள்லாம், முதல்ல எஸ்பி வேலுமணி அப்படின்னாங்க, இப்போ செங்கோட்டையனுக்கு வந்திருக்காங்க, நிறைய மூத்த தலைவர்கள் சிவி சண்முகாதிப்தி நிறைய இப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம் சார், என்ன நோக்கம்? அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அது பிஜேபி ஆதரிக்கக்கூடிய பத்திரிகை, அந்த அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க. அதாவது அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிசம்னு வாங்க. இது உள்நோக்கமுடைய ஒரு ஜேர்னலிசம். ஆஃப்கோர்ஸ் அது அவங்க உரிமை, அது யாரும் க்வெஸ்சன் பண்ண முடியாது.
பட் அது அவதூறு. அவங்க ஆசை நிறைவேறாது. நாக்கை தொங்க போட்டு கொண்டு அவர்கள் காத்திருக்கிறார்கள், அது நிறைவேறாது. வேலுமணி அவர்கள் கூட பெருசாக பொதுவெளியில் வந்து மறுக்கணுங்களா சார்? எதுக்கு மறுக்கணும்? மறுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க அரசியலில். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அதுக்கு பிறகு சன்னிங் வரும், கண்டிப்பாக அதிமுகவில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும், அப்போ தெரிய போகுது உங்களுக்கு. பேசிக் கொஸ்டின், எவ்வளோ தான் வருத்தங்கள் இருந்தாலும் எடப்பாடி தலைமைக்கு எதிராக கலகம் செய்து எடப்பாடியை வெளியேற்றவோ அல்லது கட்சியை எடப்பாடியை ஒதுக்கி விட்டு கட்சியை கைப்பற்றவோ அல்லது கட்சியை உடைக்கவோ அதிமுகவில் யாராவது துணிந்து வருவார்களான்றது தான் கொஸ்டின். இது ஓபிஎஸ் இருந்தப்போ பண்ணாங்கல்ல? ஓபிஎஸ் தனிமரமாக தானே நிற்கிறார். நீ யார் நிற்கிறா ஓபிஎஸ்? கட்சி யார் கண்ட்ரோலில் இருக்கு? 66 எம்எல்ஏல 63 பேர் எடப்பாடி கிட்ட இருக்கான். சின்ன கொடியெல்லாம் யார்கிட்ட இருக்கு? இல்லை சார், தலைமை வேணாம்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு இதில் நின்னாங்கல்ல. எனக்கு ஓபிஎஸ் தலைமை வேணாம், இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை மாட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டாரு. தன் நிழலு கூட நன்மை செய்யாதவர் ஓபிஎஸ். அதனால தான் அவர் கட்சியினரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டார். ஏன் எடப்பாடி பின்னால் எல்லாரும் நிற்கிறான்? எந்த காரணத்துக்காக அவங்களாம் நிற்கிறாங்களோ அந்த காரணங்கள் எது இப்போ குறைஞ்சி போச்சு? ஓபிஎஸ் இருந்தால் மட்டும் ஜெயிச்சிருக்குமா அதிமுக? என் ஜெயலலிதா செத்த பிறகு 2 எலெக்ஷனில் ஓபிஎஸ் கூட தானே இருந்தார். 3 எலெக்ஷனில் உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் என்ன அதிமுக அப்படியே அமோகமாக ஜெயிச்சுதான். கூட்டு பொறுப்புங்க, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, வெற்றியும் தோல்வியும். ஒரு தனி நபரை நீங்கள் பொறுப்பை அதுக்கு பொறுப்பாக்க முடியாது, அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுப்பாக்கலாமா இந்த தோல்விக்கு? பார்க்க முடியாது, இது கட்சி எடுத்த முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஓபிஎஸும் டிடிவியும் கூட சசிகலாவும் இருந்தால் மட்டும் இவங்க ஜெயிச்சிருப்பாங்களா? தனிநபரை பொறுப்பாக்காதீங்க. பிஜேபி உறவு வேண்டாமல் எடுத்த முடிவு கட்சி எடுத்த முடிவு, அது எடப்பாடி எடுத்த முடிவு கிடையாது. அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கரெக்டு, கட்சியோட முடிவு தானே அது. தனிநபர் எடுத்த முடிவு கிடையாது, அது தனிநபர் எடுத்த முடிவு. அது எங்கே இருக்குது காமிங்க? இபிஎஸ் தானே கட்சி. இல்லை மறுபடியும் குழப்பாதீங்க போட்டு. தனிநபர் முடிவா கட்சி முடிவா? கட்சி தனிநபருக்கு அதிகாரம் கொடுக்குன்னா அது கட்சி எடுக்கிற முடிவு தான், தனிநபர் எடுக்கிற முடிவு கிடையாது. இண்டிவிஜுவல் டிசிஷன் கிடையாது அது. அப்போ கட்சி எடுத்த முடிவுக்கு தனிநபர் எப்படி பொறுப்பாக்குவீங்க? இப்போ இப்போதைக்கு அதிருப்தி இல்லை, மேபி தேர்தல் முடிவுகள் வெளியான நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஏன் அவ்வளோ துடிக்கிறீங்க அதிருப்தி வரணும்னு? உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆர்வம்? அது அதிருப்தி வரணும்னு துடி. இந்த மாதிரி செய்திகளுடைய அந்த உண்மைத்தன்மை, எவ்வளோ செய்திகள் வருது, இந்த செய்தியில் மட்டும் உங்களுக்கு ஏன் எவ்வளோ ஆர்வம்? அதிமுகன்ற அந்த கட்சி சம்மந்தப்பட்டு பேசுகிறப்போ இவ்வளோ சர்ச்சைகளை தாண்டி பேச வேண்டியது. சரி, ஜெயலலிதா மறைந்து 4.5 வருஷம் பவரில் இருந்தாங்க, இன்றைக்கி ஆட்சி போய் 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாக கட்சி இருந்துகிட்டு தானே இருக்குது. ஊடகங்கள் ஏன் வந்து எதிர்கட்சியை சுற்றி சுற்றி வந்து மொய்க்கின்றன? ஆளுங்கட்சியை பற்றி, ஆளுங்கட்சி செயல்பாடுகளை பற்றி ஏன் பேச மறுக்கின்றன? எப்போ பார்த்தாலும் அண்ணா திமுக பிஜேபி இதுதானா? என் மாநிலத்தில் ஒரு கட்சி இருக்குது, இங்கே ஒரு நிர்வாகம் இருக்குது, இங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளை பற்றி பேசுவதற்கு ஏன் ஊடகங்கள் தயங்குகின்றன, தவிர்க்கின்றன? உண்மையாக ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளில் அதிருப்திகள் பெரிய அளவு வெளியில் வரலையா? அது வராமல் தடுக்கப்படுகிறது. அது எப்படிங்க அதிருப்தி இல்லாமல் ஒரு ஆட்சி இருக்கும்? அதிருப்தி இல்லாமல் ஒரு ஆட்சி எப்படி இருக்கும், எப்படி இருக்க முடியும்? ராமராஜ்யன்றது என்ன, எங்கே இருக்குது? 3 வருஷமாக ஒரு கவர்மெண்ட் பவரில் இருக்குன்னா எவ்வளோ அதிருப்தி இருக்கும்? நீங்கள் தொட மறுக்கிறீங்க. அதிமுக தான் நீங்கள் சப்ஜெக்டாக மாறுது. மாநிலத்தை ஆளக்கூடியது திமுக. ஏன் திமுக சப்ஜெக்ட் மேட்டராக மாறலை? ஏன் இந்த ஆட்சியோட நல்லது கெட்டதை பற்றி பேச தயங்குறீங்க? பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. பேச வேண்டிய அளவுக்கு பேசுனீங்களா? இந்த 3 வருஷத்தில் கிரிட்டிக்கலாக எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணீங்க இந்த கவர்மெண்ட்டை சொல்லுங்கள். அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாரு. ரிசல்ட்டு 4ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள், அன்றைக்கி தான் ரிசல்ட்டும் வருது. அவர் நேரத்தை பாருங்கள், ஜூன் 4ஆம் தேதி தான் அவருக்கு பிறந்த நாள், 40 வயசு இந்த வருஷத்தோடு அவருக்கு. அன்றைக்கி ரிசல்ட் என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. அதனால் அவர் பொறுமையாக இருக்கார். இப்போ பேசுகிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைங்க. இன்ஃபேக்ட் மௌனம் தான் சிறந்த மொழி இப்போதைக்கு. ரிசல்ட் வந்த பிறகு தான் எதையுமே பேச முடியும். இப்போ நான் ஜெயிச்சேன்னு அவன் பேசுவான் திமுக காரன், நான் ஜெயிக்க போகிறேன்னு பிஜேபி பேசுவான், நாங்கள் தான் எல்லாத்தையும் அள்ள போகிறோன்னு அதிமுக பேசுவோம். இதுக்கெல்லாம் எதாவது அர்த்தம் இருக்கா? இஸ் தர் எனி மீனிங் ஃபார் ஆல் திஸ் நான்சென்ஸ்? இப்போ அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை சேர்ந்திருந்தால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபைட் இருந்திருக்கும், நிச்சயமாக ஒரு ஃபைட் இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 12 தொகுதிகள் வரையில் கூட அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். பிரிஞ்சது தான் நல்லது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இல்லை, பிரிஞ்சது நல்லதுன்றது அசம்பிளியை பொறுத்த வரைக்குங்க. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க டஃப் ஃபைட் இருந்ததுன்னா இப்பயும் நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். அண்ணா பாஜக உறவை அதிமுக அறுத்தது நல்லது தான், மதவாத கட்சியுடன் உறவு கொள்ளாமல் அறுத்தது நல்லது தான். ஆனால் அந்த அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், பழைய அலையன்ஸ் 19 அலையன்ஸ் இருந்ததுன்னா இன்றைக்கி டஃப் ஃபைட் ஆகிட்ருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். லாங் டேர்மில் அதிமுகவுக்கு இது நல்லது, எது பாஜக உறவை அறுத்தது. இந்த எலெக்ஷனில் அவங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அவங்களுக்கு தோற்பது உறுதி. இந்த தேர்தலில் அதிமுக அது அதிமுகவை காலி பண்ணாதான் பண்ணாது. புதுசாக என்ன தோக்குறாங்க அசம்பிளி? ஏங்க எம்ஜிஆரே தோத்தாருங்க, எடப்பாடி தோக்குறதாங்க பெரிய விஷயம். ஆனால் பட்ட எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்.
அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கு எம்ஜிஆர் ஒரு காரணம். இல்லை இபிஎஸ்ஸாக அவங்க கூட ஈக்குவல் பண்ணுறீங்களா? புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே தம்பனிகளுக்காக கேட்காதீங்க. எம்ஜிஆரோட எடப்பாடியை ஒப்பிடுற அளவுக்கு நான் முட்டாளா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனானப்பட்ட எம்ஜிஆரே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்றுருக்காரு. தோற்று 6 மாதத்தில் மறுபடியும் பிரமாதமாக ஜெயிச்சு வந்திருக்காரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 2 சீட் வாங்கி எம்ஜிஆர் தோத்தார். 37 சீட் அந்த கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி அடிச்சு எம்ஜிஆர் கவர்மெண்ட் இங்கே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இந்திரா காந்தி 3 மாதம் பொறுத்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் அதே திமுக காங்கிரஸ் கூட்டணி, எந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கிட்ட தோத்தாரோ அவங்கள மண்ணை கவ வைத்து 135 சீட் 134 சீட் வாங்கி தனி மெஜாரிட்டியான ஆட்சி அமைச்சர் எம்ஜிஆர். ஏன் சொல்ல வரேன்னா, ஆனானப்பட்ட எம்ஜிஆரே பார்லிமெண்ட்டில் தோத்துருக்காரு. நம்ம எடப்பாடியும் தோக்கூடாது. இதோட அர்த்தம் எடப்பாடியும் எம்ஜிஆரையும் ஒப்பிடுறது கிடையாது. அப்படி பார்ப்பது ரொம்ப தவறான பார்வை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயலலிதா தோத்துருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில். சைபர் ஆகிருக்கு ஜெயலலிதாவுக்கு 2004. அதே அசம்பிளி எலெக்ஷனில் 66 சீட்டு ஜெயித்தாங்க, 11 ஜெயித்தாங்க, 16 ஜெயித்தாங்க. அதுவே அதிமுக கட்சியோட வாக்கு வங்கி என்பது சிறிதளவு அது வந்து சிதைவை சந்தித்தாலும் வாக்கு வங்கி அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிற வரலாறுகள்லாம் 1 தோல்வி 2 தோல்வின்னு பார்க்கலாம். இது வந்து ஏறக்குறைய 9 தோல்விகள் கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்றா. எந்த 9 தோல்வி? உள்ளாட்சி தேர்தல், அசம்பிளி எலெக்ஷன், இடைத்தேர்தல்கள். 19 பார்லிமெண்ட்டுங்க ஜெயலலிதா இருந்தாலும் தோற்றுருப்பாங்க. 21 ஆட்சி மாற்றம், அகெயின் பார்லிமெண்ட். அளவுகோல் எது தெரியுமா? 26 அசம்பிளி தான். 26 அசம்பிளியில் ஒருவேளை அதிமுக தோக்குதுன்னா ஃபைன், நீங்கள் சொல்கிறத ஒப்புக்கலாம். அப்போ கூட அது அதிமுகவின் தோல்வி, எடப்பாடியோட தோல்வி கிடையாது. அது எப்படி ஒரு தனிநபர் காரணமாக அமைய முடியும்? 26 அவங்க தோத்தாங்கன்னா ஃபைன், அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். தோற்க மாட்டார்கள். இப்போ வந்து கட்சியினுடைய முடிவு தனிநபரனுடைய முடிவு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையாகவே நம்ம ப்ராக்டிக்கல் அரசியலுக்குன்னா சசிகலாவை ஒதுக்கி வைத்தது, டிடி தினகரனை ஒதுக்கி வைத்தது, ஓபிஎஸ்ஐ ஒதுக்கி வைத்தது, இதெல்லாம் உண்மையாகவே கட்சிக்காக தானா நீங்கள் நம்புறீங்களா? கட்சியோட முடிவு தான், அதில் என்ன சந்தேகம்? தாம் முடிவை கட்சி முடிவோ அது மாத்திரார்னா அது ஒரு சாமர்த்தியம். எடப்பாடியின் தலைமைக்காக அவங்களாம் ஒதுக்கி, கட்சி செயற்குழு பொதுக்குழு அங்கீகரிக்குது இல்லை, அவருக்கு எதிராக ஏதாவது கலகம் வந்ததா? கட்சி யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் அப்போ அது கட்சியோட முடிவு தானே. அது எல்லா கட்சியும் தனிநபர் ஆளுமைகளால் தான் நிரப்பப்படுது. கலைஞர் எப்படி தலைவராக இருந்தார்? நெடுஞ்செழியனை நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு வர வேண்டியவர் கலைஞர் நெடுஞ்செழியன் தான். அண்ணா மறைவுக்கு பிறகு 50 தலைவர்களை கலைஞர் கிடையவே கிடையாது. அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நெடுஞ்செழியனை நகர்த்திட்டு கட்சியை கைப்பற்றின கலைஞர் 6 பேருக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் அவர் தான் தலைவராக இருந்தார். தப்புன்னு நான் சொல்லலை, அது அரசியல். எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். ஆனால் தான் முடிவை கட்சி முடிவை அவர் கொண்டு போகிறார்ல, அது தலைவனின் சாமர்த்தியம். பட் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியும் சில நாட்களுக்கு முன்பாக வருத்தப்பட்டிருக்கிறார். பேச்சை கேட்கல, யாருமே வேலை செய்யலை, தலைமைக்கு விசுவாசமாக இல்லை. அது வேறங்க, அது அவங்க உட்கட்சி விவகாரங்க. நீங்கள் 2 விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஏன் கலைஞரே தான் சொல்லியிருக்காரு, கட்சிக்காரர்கள் மீது எத்தனை முறை கலைஞர் விமர்சனங்களை முன்னிட்டு ஜெயலலிதா வச்சுருக்காங்க, எம்ஜிஆர் வச்சுருக்காரு, அது கிடையாது அளவுகோல். 26 இதை பாருங்கள், 26 அதிமுக தோற்று மீண்டும் திமுக ஆட்சி அமையுமே ஆனால் அப்போ நீங்கள் சொல்லலாம் எடப்பாடிக்கும் அதில் பொறுப்புண்டு. அப்போ கூட கட்சியோட பொறுப்பும் தான் நான் சொல்லணும். ஓரளவு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், எஸ் எடப்பாடி தலைமைக்கு கிடைத்த அப்படின்னு. இந்த 3 தேர்தலை வச்சு நீங்கள் எடப்பட முடியாது, கண்டிப்பாக எடைப்பட முடியாது. ஸ்டாலின் திமுகவோட நல்ல நேரம், அவங்களுக்கு ஒரு அருமையான கூட்டணி இருக்குது. தமிழ்நாட்டில் ஆன்டி மோடி சென்டிமெண்ட் பிரமாதமாக இருக்குது. அதை அவங்க அழகாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க, அதை அறுவடை பண்ணுறாங்க. பொலிட்டிக்கலாக அதை எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கலைஞர் கூட இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஒரே கூட்டணி 3 தேர்தல்களில் தொடர்ந்ததே கிடையாது. 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரே கூட்டணி கலைஞர் காலத்தில் கூட இருந்தது கிடையாது, ஸ்டாலின் காலத்தில் இருக்குது. ஸ்டாலின் உண்மையில் அதிர்ஷ்டசாலி. எதிர்கட்சிகளும் இல்லை, ஊடகங்களும் இந்த அரசை விமர்சிக்க வேண்டிய அளவுக்கு விமர்சிக்கவில்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிர்கட்சிகள் இல்லைன்னு ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, அது நடைமுறையில் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு பொருந்தும். எதிர்கட்சியே கிடையாது. 3 வருஷத்தில் என்ன எதிர்கட்சி ரோல் ப்ளே பண்ணிச்சு, 3 வருஷத்தில் மீடியா என்ன ரோல் ப்ளே பண்ணிச்சு? ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பேச வேண்டிய அளவுக்கு எதிர்கட்சிகள் பேசிச்சா, இல்லை சித்தரிக்க வேண்டிய அளவுக்கு, எழுத வேண்டிய அளவுக்கு, பிரதிபலிக்க வேண்டிய அளவுக்கு ஊடகங்கள் மீடியா செயல்பட்டதா? இல்லையே. லக்கு தானே இது. இந்த அதிர்ஷ்டம் ஸ்டாலினுக்கு இருக்கிறது, அது வந்து கண்டிப்பாக எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு எடப்பாடி யாருக்குமே இல்லை, கலைஞர் கூட கிடையாது. அதை எதிர்க்கலன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை தாக்க பிடிக்க முடியல அப்படின்னு புரியலாம். அது அதை எதிர்க்க யாருமே எதிர்க்கலன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை எதிர்த்து தாக்க பிடிக்க முடியலை யார? ஸ்டாலின் கவர்மெண்ட்டை. இல்லைங்க, அதுவே எதிர்க்கட்சிகளின் தோல்வி தான். அது எதுவாக வேணால் இருக்கட்டும், ப்ராப்பர் அப்போசிஷன் ஏன் தமிழ்நாட்டில் இல்லாமல் போச்சு? எடப்பாடி பீரியடில் திமுக எவ்வளோ தூரம் பவர்ஃபுல் அப்போசிஷனாக ஃபங்க்ஷன் பண்ணுச்சு? அதில் ஒரு 25% கூட இன்றைக்கி அதிமுகவாலேயோ பிஜேபியாலேயோ ஃபங்க்ஷன் பண்ண முடியலையே. வலுவான எதிர்கட்சி தான் ஜனநாயகத்தின் அளவுகோல். மீடியாவாவது வலுவான எதிர்கட்சி ரோலை ப்ளே பண்ணுனா அவங்களும் அங்கே கோடி மீடியானா இங்கேயும் கோடி மீடியா தான்.
மடியில் உட்காந்துருக்க மீடியா, கோடி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா, ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசிக்கொண்டு ஆட்சியாளர்களின் சேவகர்களாக இருக்கக்கூடிய மீடியா. ஜஸ்ட் எத்தனை கிரிட்டிக்கல் ஸ்டோரிஸ் இந்த கவர்மெண்ட்டை பற்றி பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். ஸோ இது ஒரு அதிர்ஷ்டம், எதிர்கட்சிகளே இல்லாமல் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். எண்ணிக்கை அளவில் 63 பேர் இருக்கான், என்ன பிரயோஜனம் அசம்பிளியில், என்ன அப்போசிஷன் ரோலை ஏடிஎம்கே ப்ளே பண்ணிச்சு, மீடியா எத்தனை ஸ்டோரி கிரிட்டிக்கலாக பண்ணியிருக்கு. சரியான ஒப்பீடு 2016 டிசம்பர்லேருந்து 21 மே வரைக்கும் எடப்பாடி பீரியடில் திமுக எவ்வளோ அக்ரஸிவ் அப்போசிஷனாக இருந்தது, அதில் 25% கூட இல்லையா ஏடிஎம்கே. மீடியா எடப்பாடியை விமர்சனம் பண்ணதில் 10% கூட ஸ்டாலின் அரசை விமர்சனம் பண்ணவே இல்லையா. இவையெல்லாம் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேலை அதிமுக தோத்தாக்கு கூட அது பெரிய லூஸ் இல்லை அதிமுக. என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையா, பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே ஒன்று இருந்தது, ஒன்றும் இல்லை இப்போ சைபர், 19 ஒன்று தானே ஜெயித்தாங்க, இழக்கிறதுக்கு என்ன இருக்குது. பிஜேபிக்கு எதுவும் கெயினாக இருக்குமா, அது அவங்க எப்படி ஸ்கோர் பண்ணுறாங்க, ஒரு 3-5 தொகுதிகளில் நம்பர் 2 ஸ்லாட் வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுக்கலாம். தொகுதியே வரலனாலும் பெர்சன்டேஜ் உயர்ந்ததுன்னா, பெர்சன்டேஜ் உயர்ந்தனாலே போதும் அவங்களுக்கு, தொகுதியெலாம் வராது. தொகுதியே வரலனாலும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, தொகுதியெலாம் வராது. 40-0 திமுக கூட்டணி 40 ஜெயிக்க போகுது. அதனால் அவங்க செகண்ட் பொசிஷன் எதில் வரப்போகிறாங்கன்றதான் முக்கியம். 5 பிஜேபி வந்ததுன்னா கூட அவங்களுக்கு பெரிய வெற்றி, 5 தாண்டு தானே எடப்பாடிக்கு அது ஆபத்து. ஏன்னா எடப்பாடியை பிஜேபி மூலமாக ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. எடப்பாடி தலைமையிலான அதிமுக துடை தெரியப்பட்டால் அது தமிழகத்திற்கான மிகப்பெரிய சாபக்கேடு, அது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது திமுகவுக்கும் பெரிய ஆபத்து. திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக அதிமுக இருப்பது தான் திமுகவுக்கும் நல்லது. பிஜேபி எதிர்க்கட்சியாக உருவாகிறதுனா அது மிகப்பெரிய ஆபத்து தமிழகத்துக்கு மட்டுமல்ல திமுகவுக்கும் தான். அமித்ஷா அவர்கள் சொல்லியுமே இந்த கூட்டணி அண்ணாமலையினுடைய அந்த இதுவால் முறிக்கப்பட்டு விட்டது, அதனால் பெரிய லாஸ்ன்றாங்க. உண்மையே இப்படி ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டால் அதனுடைய பழி யாருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை, அண்ணாமலைக்கு தான். நல்லா இருந்த கூட்டணியை உடைச்சது யார், அண்ணாமலையா, எடப்பாடியை உடைச்சாரு, அண்ணாமலை தானே உடைச்சாரு, வாயில் வந்தாலும் பேசினது யார், நல்லா தானே போயிட்டு இருந்தது கூட்டணி, செதைச்சது யார், ஒரு புழு கூட மிதிக்க நெளியும், 35% வாக்கு வஞ்சிக்கு வச்சுருக்க கட்சி, 30 தமிழகத்தை ஆண்ட கட்சி, பேசுறதுக்கு ஒரு முறை இல்லை. கூட்டணியில் இருந்துக்கிட்டே அந்த கட்சியை விமர்சனம் பண்ணாமல் எப்படி பொறுத்துக்கோம். இப்போ கட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு அணிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமை மாறணும், மறுபடியும் தொண்டர்களால் ஒரு தலைமை வரணும், ஒன்றுபட்ட அதிமுக வரணும், ஒன்றுபட்ட அதிமுக வந்தால் நல்லது தான், ஆனால் அதை அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். பட் ஆனால் நீ ஒத்துக்கிறீங்க இது ஒரு பகுதி அதிமுக தான், இல்லை ஒரு பகுதி அதிமுகன்னு இல்லை, சிறு பிரிஞ்சு போயிருக்காங்கங்க. முழு அதிமுகன்றது வந்து ஜெயலலிதா பீரியடில் இந்த அதிமுக இன்றைக்கி இல்லைன்றது உண்மை, ஆனால் பிரிஞ்சு போனவங்க ஒன்றும் பெரிய சக்தி கிடையாது. அமமுக அப்பயே வெளியில் போயிடுச்சு, ஓபிஎஸ் இப்போ தான் வெளியில் போனார். இது கணிசமான பகுதி அதிமுக எடப்பாடிக்கிட்ட இருக்குது, ஒரு பகுதின்னு அதை சுருக்க முடியாது. ரிசல்ட்டில் தாங்க தெரியும் அது, எவ்வளோ அவங்க போல் தோக்குறாங்கனாலும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்கன்றதை பொறுத்த விஷயம். திமுகன்ற ஒன்று இருக்க வரைக்கும் அதிமுகன்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், தீசிஸ் ஆன்டி தீசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எவ்வளோ குட்டிக்காரணம் போட்டிங்கனாலும் அதிமுக அழிக்க முடியாது. பட் இனியும் இந்த ஒரு தலைமை மாற்றப்பட்டு அந்த வேற ஒரு தலைமை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எது வேணால் நடக்கலாங்க, அது எப்படி யாருமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே சாஸ்வதம் இல்லை. இன்னார் தான் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, இதுதான் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள், நத்திங் இஸ் இன்எவிட்டபிள் வாங்க, அதுதான் நாளைக்கு என்ன நடக்குன்றது நம்ம எப்படி சொல்ல முடியும். இன்னைக்கு தலைமை மாற்றங்கள் வரலாம், காலப்போக்கில் அதெல்லாம் நடந்து தான் தீரும். அது நான் சொல்கிறது இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எடப்பாடி தலைமைக்கு சவால் வருமா, நான் வராதுன்னு நான் நம்புகிறேன். தோற்றாலும் கூட தோக்க தான் போகிறாங்க, தோற்றாலும் எதுக்கு 90 சொல்கிறீங்க, இல்லவே இல்லை சார், அவங்க தோக்க தான் போகிறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே ஸ்வீப், எழுதி வச்சுக்கோங்க, முடிவு இப்பயே தெரிஞ்சதுதான். எத்தனை தொகுதியில் அவங்க நம்பர் 2 யாருக்கான தேர்தலுங்க, இது நம்பர் 1 தேர்தல் இல்லை தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும். பேட்டில் லைன்ஸ் ஆர் ட்ரான், கிளியராக இருக்குது. இது சமீபத்தில் அந்த டிடி நெக்ஸ்ட் பத்திரிக்கை டிஎம்கேவோட அந்த இன்னர் சர்வே ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, 31 தொகுதியில் கம்ஃபர்டபுளாக டிஎம்கே வின் பண்ணுவோம், அதுக்கு பிறகு ஒரு 7-8 தொகுதிகளில் 31 கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க, மிச்சம் இருக்கு 9 கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்க, ஜெயிச்சிருவாங்க, ஒன்று கூட மிஸ் ஆக வாய்ப்பு ஆக மாட்டாங்க. சரி சார், நிறைய விஷயங்களை பேச வேண்டிய, நன்றி. உள்ளத்தை அள்ளி அள்ளி மொபைல் லேட்டஸ்ட் மொபைல்னா சத்யாதான், மொபைல் போன்கள் வாங்கிட உங்கள் சத்யா.